குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே தமிழக பாரதிய ஜனதாவின் ஒருங்கிணைப்பு குழு மற்றும் மையக்குழு கூட்டம் ஹெச் ராஜா தலைமையில் திருச்சியில் நடந்தது. இல்லை என்ன ஏற்பட்டிருக்கு? யார் சொன்னால் இங்கே பாருங்கள், நீங்கள் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சிக்க எங்கிட்ட கேட்கலாம். ஆனால் நீங்களே ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவரை மன்னிப்பு கேட்க சொன்னீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் பாருங்கள், முதல்ல அந்த இஷ்யூக்கு பேசிக்காக போனீங்கன்னா, ஃபஸ்ட் இந்த ஜிஎஸ்டிங்கிறது புது வரியா? இல்லை, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, சென்ட்ரல் சேல்ஸ் டேக்ஸ் இருந்தது, கலால் வரி இருந்தது, என்ட்ரி டேக்ஸ், ஆக்ட்ராய், 32 விதமான வரிகள் இருந்தது. அந்த 32 விதமான வரிகளை மெர்ஜ் பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ்னு ஒரு இதாக ஆக்கினது தான் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அரசு செஞ்சது. ஒன்றும் புதுசாக வரி போடலை. ஏன்னா தமிழ்நாட்டில் நாம் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு மக்களை மிஸ்லீடு பண்ணுறதுக்கான நெரேட்டிவ் பார்த்திங்கன்னா, அப்பத்தாக்கு வரி இருக்குது, அம்பானிக்கு வரி இல்லை. எந்த அப்பத்தாவுக்கு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த அப்பத்தாவுக்கு என்ன வரி இருக்கோ அதுக்கு தீர்வு காணலாம். இந்த மாதிரியாக வந்து பிரெட்டுக்கு இல்லை, பட்டருக்கு இருக்குன்னா, பட்டருக்கு டேக்ஸு ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடியும் இருந்தது. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு நாம் கொடுத்த குறைந்தபட்ச இது என்ன? மினிமம் டினாமினேட்டர், நோ ரெவென்யூ கெயின். அரசாங்கத்திற்கு ஜிஎஸ்டியால் வருவாய் அதிகரிக்கணுங்கிறது இருக்கக்கூடாது. என்ன நடக்கலாம்? இப்போது 5% ஒரு ஸ்லாபு, அப்புறம் 12%னா, ஒரு பொருளுக்கு 9 இருந்தது 5000 தான் 4% டேக்ஸ் குறையும். அந்த 9ங்கிறது 12 ஸ்லாபில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தால் 3% கூட இருக்கும். இந்த மாதிரியான கோரிக்கைகள் இருக்கலாம். அது இருந்தால் மத்திய அரசாங்கம் பல டேக்ஸ் நாம் குறைச்சிருக்கோம், ரேட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இருந்தால் நாம் வந்து பரிசீலிக்கிறதுங்கிறது அரசாங்கம் எப்பொழுதுமே தயாராக தான் இருக்குது. ஏன்னா 28% டேக்ஸுங்கிறாங்க. 28% டேக்ஸ் எத்தனை கூட்ஸுக்கு இருக்குது? ஒன்லி 3% ஆஃப் தி கூட்ஸ். அதனால் ரொம்ப யோசித்து தான் வந்து ரெவென்யூ எக்ஸஸாக வரணுங்கிற அளவுகோலே இல்லாமல் நாம் இதை கொண்டு வந்திருக்கோம். இப்போ அவங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம், இருந்ததுன்னா ஏதாவது கோரிக்கை வச்சா அதையும் மாண்புமிகு நிதியமைச்சரே பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதில் அவர் மாண்புமிகு நிதியமைச்சருக்கு ஒரு எம்பாரஸ்மெண்ட் வந்துருச்சு, அதனால் நான் அவங்கள பார்த்து நான் வந்து சாரி சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால தான் அந்த மீட்டிங்கே அரேஞ்ச் பண்ணாங்க. அதனால் அவரை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடே கூட அவரோட ரிக்வஸ்ட்டில் தான் நடந்தது. அதனால் இதில் எந்த விதத்துலேயும் பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது அமைச்சர் தரப்புலையும் எந்த ஒரு பங்கும் இதில் இல்லை. அவர் மன்னிப்பு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டிருக்கார் அமைச்சர்கிட்ட என்ன. அதனால் நீங்கள் எல்லாருமே நான் என்ன சொல்கிறேன், எப்படியாவது ஆன்டி சென்டர் ஆன்டி பிஜேபி நேரேட்டிவை எப்படி ஜிஎஸ்டிக்கு ஏதோ இந்த அரசாங்கம் குத்தம் பண்ணது மாதிரியா அப்பத்தாக்கு டேக்ஸு அம்பானிக்கு டேக்ஸ் இல்லைன்னு, எந்த குரூப்ஸும் அம்பானிக்கு டேக்ஸ் இல்லை அப்பத்தாக்கு இருக்குது, அதை நாம் எல்லாரும் ரிலே பண்ணுறோம்ல, அப்படி ஒருத்தர் பேசுகிறாருல்ல, சர்வ முட்டாள்தனமான பேச்சு, இல்லை ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா அப்பத்தாக்கு வரி அம்பானிக்கு வரி இல்லைங்கிற நேரேட்டிவ் இது ஆன்டி சென்டர் நேரேட்டிவ் செட் பண்ணணுங்கிறதுக்காக. அதனால் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குமானால் நீங்கள் கன்சர்ன்டு பர்சன்ட்டே கேட்குறதில் எனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்க முடியுமா? இல்லை. அதனால் இந்த இஷ்யூவை வந்து எப்படியாவது ஒரு ஆன்டி சென்டர் நேரேட்டிவை செட் பண்ணி போடணும்னு நினைக்கப்படாது. அதனால் லீவிட், அவர் வந்தார் கேட்டார், அவரோட அனுமதியில் தான் ஏற்பாடானது,
அப்படின்னு நான் சொன்னால் ராஜா இந்த மாதிரி சொன்னார்னு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இது ஒன்றும் கோர்ட் இல்லை, கிராஸ் எக்ஸாமினேஷன் இல்லை. நான் என்னோடய கருத்தை சொல்லிட்டேன், அதோடு கூட நீங்கள் அவரையே போய் கேட்டுக்கலாம். வாருங்க, நீங்கள் அதான் இப்படி இப்படி எதுவும் கேட்க வேண்டாங்கிறேண்ணா. அப்புறம் நான் இதுக்கப்புறம் வந்து நான் அவரோட பேசணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு சொல்ல முடியுமா? அதனால் இட்ஸ் நாட் அ கோர்ட், யூ ஆர் நாட் கிராஸ் எக்ஸாமினேட்டிங் மீ. அதனால் நீங்கள் தேவை ஏற்பட்டால் கன்சர்ன்டு பர்சனையே கேட்டு நீங்கள் நியூஸில் போடுங்க. எந்த ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை. அது நாங்களாக அவரை கேட்கவும் சொல்லலை. ஏன்னா திருமதி வானதி சீனிவாசன் ஸ்பாட்டில் இருந்தவங்க, அவங்க மகளிரின் தேசிய தலைவி, அவங்க பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு சூழ்நிலையை முழுசாக விவரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி பேச அவசியம் இல்லை.